யார் வந்து அல்லாஹ்வுக்காக இஸ்லாமை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அது வந்து எனக்கு தந்துட்டான். அதுல ஒரு வார்த்தை சொல்றான் அல்லாஹ், என்ன சொல்றான் அப்படிங்கிற நிச்சயமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அந்த வசனத்தை படிக்கிறேன், நான் தமிழ்ல படிக்கிறேன். அது வந்து 16வது சூரா 41வது வசனம். அல்லாஹ் சொல்றான், இறைவன் சொல்றான், கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் இவர்கள் அல்லாஹுக்காக நாடு துறந்து அதாவது ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களே ஆனால் மறுமையில் உள்ள நற்கூலி இதைவிட மிகப்பெரியது. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்காக வீட்டை விட்டு தரத்த போறாங்களோ அவங்களுக்கு அதை விட சிறந்த இடத்தை கொடுப்பான் சொல்றான். அது என் விஷயத்துல அல்லாஹ் ஏற்கனவே கொடுத்துட்டான். இதே போல பல பேருக்கு இது கொடுத்துருக்கான். யாரு வந்து அந்த டைம்ல உங்களுக்கு வந்து இஸ்லாம் குறைங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இதுல ஒரு வார்த்தை நிச்சயமாக அப்படின்ற வார்த்தை எல்லாம் சொல்றான். இந்த உலகத்திலே கொடுப்பான்றான், கொடுத்துட்டான். எல்லாருக்கும் நடக்கும், இப்ப இல்லைனாலும் உங்களுக்கு நடக்கும். சோ எல்லாருக்கும் கொஞ்சம் இஸ்லாம் வந்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பின்னாடி நமக்கு எல்லாம் நிச்சயமா கொடுப்போம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்போ நான் எப்படி இஸ்லாமை வந்து சொல்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அடுத்தது